இப்ப லேட்டஸ்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்க புது தம்பதியர்கள் வானத்துல நம்ம பாத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அருந்ததியை பாக்குறேன்னு சொன்னாங்க. சோ அந்த அருந்ததியா அவங்க மட்டும் தான் பார்க்க முடியுமா? நாம எப்படி அந்த அருந்ததியை பாக்குறது? அண்ட் அப்கோர்ஸ் அந்த அருந்ததினா என்ன? திஸ் இஸ் அன்சைன்ட். அருந்ததி நட்சத்திரத்தை பத்தி தெரியாத உண்மைகள். அருந்ததிங்கிறது ஒரு நட்சத்திரம். வானத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும்போது அருந்ததியை மட்டும் எதற்கு முக்கியமாக பார்க்குறாங்க? ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அருந்ததி நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அருந்ததி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உர்சா மேஜர் இல்லைனா த பிக் டிப்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நட்சத்திர கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, த ஸ்டார் கான்ஸ்டலேஷனில். ஸோ அதில் கைப்பிடி அப்படின்னு சொல்லப்படுற அந்த உர்சா மேஜரோட வளைவு பகுதியில் தான் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்கேன். ஆல்கர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம தமிழில் அருந்ததி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அதுவே அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் வந்து மறைக்கப்பட்டது மட்டும்தான் தெல்ல தெளிவா பிரைட்டா வந்து பார்க்க முடியும். அந்த பிரைட்னஸ் வந்து பக்கத்துல இருக்க அந்த ஆல்கர் நட்சத்திரத்தை ஆல்மோஸ்ட் மறைச்சிடும். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேர் வந்து சூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு கண்கள் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வெறும் இரவுல எந்த ஒரு உதவியுமே இல்லாம வெறும் கண்களாலேயே உங்களால இந்த நட்சத்திர கூட்டத்தை பார்க்க முடியும். சோ ஆரம்ப காலகட்டத்தில் இது வெறும் ரெண்டு நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு டெக்னாலஜி வளர வளர தொடர்ந்து இது மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் வந்து நடத்தப்படுது. அதுல இப்போதைக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே இது ரெண்டுமே பைனரி ஸ்டார் கிடையாது, அதாவது ரெண்டு நட்சத்திர கூட்டம் கிடையாது, ஆறு நட்சத்திர கூட்டம், அதாவது செக்ஸ்டபிள் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த மிசார் நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைனரியாக தான் இருந்திருக்கு, மிசார் ஏ அண்ட் மிசார் பி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மிசார் ஏ தான் இருக்கிறதுல பிரைட்டஸ்டான ஸ்டார். இன்னும் இதை பற்றி டீட்டெயில்டான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கலனாலும் இந்த மிசார் ஏ மிசார் பி ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தோட வெளிச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிசாரை நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் ஒரு மங்களாக காட்டுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிசார் பி மிசார் ஏ வசத்தை வளம் வரதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷங்கள் எடுத்துக்குமா. ஸோ அந்த அளவுக்கு தொலைதூரத்தில் இருக்கேன். ஆனால் திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மிசார் ஏவே ஆக்சுவலாக ஒரு பைனரி ஸ்டார்னும் மிசார் பி என்ன ஒரு பைனரி ஸ்டார்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரெண்டு பைனரி ஸ்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஒரு ஒயிட் டுவார்ஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசப்படுது. இன்னும் தெல்ல தெளிவாக அந்த நட்சத்திரங்களோட பிரிவினை நம்மளுக்கு வந்து தெரியலனாலும் அந்த மிசார் ஏ மிசார் பி ரெண்டு நட்சத்திரமே ஒரு பைனரி கூட்டம் தான், டபுள் ஸ்டார் நட்சத்திரம் தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்கர் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ டாஃப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது நீலக்குள்ளன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இது கொஞ்சம் மங்களான வெளிச்சத்தை தான் பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ அதனால தான் நம்மளால் மிசாரை தாண்டி ஆல்கரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கேன். ஸோ ஆல்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டார் நட்சத்திரம் தான். ஏன்னா இந்த ப்ளூ டாஃப் வெளிப்படுத்துகிற அந்த வெளிச்சத்தை அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் கட் பண்ணுறதா வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த ஆல்கர் நட்சத்திரத்திலிருந்து 1.5 லைட் இயர்ஸ் தள்ளி ஒரு ரெட் டுவார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கரை சுற்றி வலம் வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த நட்சத்திரமும் ஒரு பைனரி ஸ்டார் தான். அதையும் ரெண்டாக பிரிச்சாங்க, ஆல்கர் ஏ ஆல்கர் பி அப்படின்னு சொல்லி. இந்த ஆல்கர் பி ஆல்கர் ஏவை சுற்றி வலம் வரதுக்கு கிட்டத்தட்ட 750,000 வருஷங்கள் எடுத்துக்குமா. ஸோ அந்த அளவுக்கு தொலை தூரத்தில் தான் இருக்கு. பட் இது மூணுமே ஒன்றா சேர்ந்து ஒரு சிக்ஸ் ஸ்டார் கூட்டத்தை, அதாவது செக்ஸ்டபிள் ஸ்டார் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ வானத்தில் உங்களால் தெல்ல தெளிவாக அந்த நட்சத்திரத்தை பார்க்கவே முடியும். இப்போ வரைக்கும் மிசாரும் ஆல்கரும் ஒரு பைனரி ஸ்டாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்குவாதம் போய்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா மிசார் அண்ட் ஆல்கர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் ஆல்கர் மிசாரை சுற்றி வலம் வர மாதிரியே தெரியல. ஸோ அதே இடத்துல ரொம்ப நாளாக நிற்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. மேபி தொலை தூரத்தில் இருக்க அந்த சமயத்தில் பல லட்சம் வருஷங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஆல்கர் மிசாரை சுற்றி வலம் வர. ஆர் மேபி வானத்தில் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் மூலியமா, அதாவது நம்ம பார்க்குற அந்த விதத்தில் ஒற்றுமையாக இருக்க மாதிரி காமிக்கப்படலாம். ஸோ இன்னமும் இது வாக்குவாதத்தில் தான் போயிட்டு இருக்கேன். தொடர்ந்து இது மேலே ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டதே தான் இருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்கர் நம்ம மிசாரை நோக்கி பக்கத்தில் போய்கிட்டே இருக்கான். ஸோ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆர் மேபி ஆல்கர் மிசாரை சுற்றி வலம் வரவும் செய்யலாம். இது அந்த வாக்குவாதத்துக்கு ஒரு பாயிண்ட்டாக ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். வானத்தில் வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய பைனரி ஸ்டார் கூட்டத்தில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த நட்சத்திரத்தை எதுக்கு புது தம்பதியர்கள் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த சடங்கு உருவாக்கினவர் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆனால் பழங்காலத்தில் அரபு நாடுகளில் இந்த நட்சத்திரத்தை பார்க்கறதுக்குன்னே சில பல வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா பின்பற்றப்பட்டிருக்கு. முக்கியமாக கண்கள் நல்லா தெரியுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காகவே இந்த நட்சத்திரத்தை பார்ப்பாங்களாம். ஒரு ஆவரேஜ் மனுஷனோட கண் பார்வையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் தெல்ல தெளிவாக தெரியும். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியலனா உடனே நீங்கள் கண்டாக்டரை போய் பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தங்களால் இந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியல
அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க அதே வருஷத்துல இறந்துருவாங்களாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அரபு நாடுகள்ல இருந்திருக்கு. மேபி அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது தம்பதியினர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கலாம். ஸோ மாப்பிள்ள பொண்ணோட கண் பார்வையை செக் பண்றதுக்காகவும் மாப்பிள்ள பொண்ணுங்க ரொம்ப நாள் நீடூடி வாழ்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை காட்டி இதை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருஷத்தோட முதல் 6 மாத காலங்கள் நார்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை உங்களால தெல்ல தெளிவாக பார்க்க முடியும். அதனால தான் வருஷத்தோட முதல் 6 மாசங்களில் திருமண நாட்களும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்ல இந்த ஆல்கரன் மிசருக்கு இன்னொரு பெயர்களும் இருக்கு, அருந்ததி அண்ட் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அருந்ததி வசிஷ்டர் போல இணை பிரியாத தம்பதியர்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த புதுமண தம்பதியர்கள் பாசிபிளி அந்த நட்சத்திரங்களை பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன கேள்வி, எதுக்கு அடிக்கிற வெயில வானத்தில் அந்த நட்சத்திரத்தை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்கன்னா எனக்கு வந்து தெரியல. ஸோ வானத்தில் கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்கும் போது இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் தானே. ஸோ இரவு நேரங்களில் நீங்கள் மறக்காம போய் இந்த நட்சத்திரத்தை தேடி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 2 நட்சத்திரமும் கண்களுக்கு தெரிஞ்சா ரொம்பவே நல்லது, தெரியலனா கண்டாக்டருக்கு நல்லது. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.